ஹாய், ஹலோ எவ்ரிவன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி இயக்குனரான ராஜா மோகலி அவர்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று ஒரு அறிவிப்பு வெளியாகி மிகப்பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு. எப்படி விஜய் அவர்கள் வந்து ராஜா மோகலி படத்தில் நடிக்க போகிறாரு, என்ன படம் வந்து அப்படின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தற்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் மாஸ்டர் படம் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் படம் April 9 வந்து ரிலீஸாக இருந்தது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காரணமாக வந்து அது வந்து தள்ளி வச்சிருக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயின் தளபதி 65வது படம் வந்து ஏஆர் முருகதாஸ் கூட வந்து துப்பாக்கி 2 பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் வந்து மோஸ்ட்லி வந்து உறுதியாயிடுச்சு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி வந்து ராஜமோகலி அவர்கள் இயக்கத்தில் வெளியான RR படத்தோட மோஸ்டர் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த மோஸ்டர் போஸ்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் நம்ம ஊடகத்தில் வந்து மிகவும் வைரலாகிடுச்சு. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ ராஜமௌலி அவர்கள் இயக்கத்தில் RR படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்துக்கு நடிக்க வந்து பார்த்திங்கன்னா ராஜமௌலி அவர்கள் வந்து விஜய்கிட்ட கேட்டதாகவும், இந்த பேச்சுவார்த்தையை முடிஞ்சு விஜய் அவர்கள் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. இந்த ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா தி இந்து அப்படிங்கிற நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஓ, அப்போனா வந்து பொய்யா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து நம்ம பிரபுதேவா அவர்கள் இயக்கத்தில் வெளியான அசோக்குமார் அவர்கள் நடிப்பில் ரவுடி ரத்தோர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து சிறப்பு காட்சியில் ஒரு பாட்டுக்கு நடித்து கொடுத்துருப்பார் அதர் லாங்குவேஜ் மொழியில். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த RR படம் வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் NTR மற்றும் ராம் சரண் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க முக்கிய கதாபாத்திரத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரம்மாண்ட ஒரு தயாரிப்பில் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. இந்த படம் அடுத்த வருஷம் வந்து வெளியாகும், மே மாதம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாகுபலிக்கு அப்புறம் மிகவும் பிரம்மாண்டமாக பாகுபலியை விட அதிக பொது செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த RR படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயின் ஒரு சிறப்பு காட்சிகள் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்போது தளபதி ரசிகர்கள் மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜமோகலியும் தளபதியும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌலி விஜயை வச்சு ஒரு சூப்பரான படம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாருக்கு. இதை தான் ராஜமௌலி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வரலாற்று சிறப்புமிக்க படம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டிகளே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ராஜமௌலிகிட்ட வந்து இருந்தால், தளபதி 66 ராஜமௌலி இயக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் வந்து சிறப்பு காட்சியில் RR படத்தில் நடிக்கிறது உங்கள் பரவல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் வீடியோ தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.